என் பேர் தமிழ்ச்செல்வி. எனக்கு வந்து 37 வயசு ஆகுது. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா, செகண்ட் பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நான் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல். அந்த கேட்டகரியில் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நேஷ்னல் லெவலில் தேர்டு பிளேஸ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். அது மூலமாக ஏஷியன் லெவலுக்கு நான் செலக்ட் ஆனேன். ஏஷியன் லெவல்லையும் நான் தேர்டு பிளேஸ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை. நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் அத்லெட்லலாம் இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க ரெண்டு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆயிரும், மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நான் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டு ஈவினிங் என்னால் முடிஞ்சதை பண்ணி நான் பாடி தேவையில்லாதெல்லாம் சாப்பிட மாட்டேன், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இடையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா கெயின் ஆயிடுச்சு. ஏன்னா 6 மந்த் நான் வந்து பெட் ரெஸ்ட், ஃபுல் பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, ஏன்னா பிளேட் இருக்கிறதுனால. அந்த வெயிட் எப்படி லாஸ் பண்ணும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நான் வந்து சரி ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு ஜிம்மை தேர்ந்தெடுத்தேன். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ஜிம்முக்கு போகிறது வந்துட்டு அது வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, வீட்டு வேலையை கவனிக்காமல் தேவையில்லாமல் ஜிம்முக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அதையும் மீறி தான் நான் ஜிம்முக்கு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணார். சரி நான், அதாவது எனக்கு வெயிட் நல்லா லாஸ் ஆகுது, நான் வந்துட்டு இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டார். சரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், மற்றவங்க என்ன சொன்னால் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜிம்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெயினர்ஸ் அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. மேடம் உங்களால் கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பெரிய லெவலில் வர முடியும், நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. ஒரு கேம் அட்டன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய செலவு இருக்குது. நான் வந்து ஏஷியன் லெவல் வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கு எனக்கு ஒரு 5 லாக் பக்கமாக செலவாயிருக்கு. அதுக்கு பூரா என்னுடைய ஜுவல்ஸ் வச்சு தான் நான் வந்து செலவு பண்ணி அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். திருப்பி நான் வேர்ல்டு போகணும் அப்படின்னா எனக்கு மறுபடியும் செலவு அதிகமாக, அதாவது இந்த 5 லாக்கு அந்தளவுக்கு வேர்ல்டுக்கும் செலவாகும். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதான். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏஷியன் வின் பண்ணிட்டு வந்தாச்சு, நான் வேர்ல்டு போகணும்னா ஏஷியன் வின் பண்ணதுக்கே எனக்கு சப்போர்ட் இல்லைங்கிறனால அந்த ஃபினான்சியல் நான் கரெக்ட் பண்ணுறக்கே எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. அப்போ வேர்ல்டு போகணும்னா யாராவது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் போக முடியும். கவர்மெண்ட் வந்து என்னென்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் முன்னாடி இருந்தே சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.